Hi friends, welcome to Spice for Taste. In the video, la beach style sundal da eppadi pandradun paakaporum. The beach la ellam thallu vandu kadaila vandu vechirupaangalaya samosa illana poori illana bread vandu base ah use panni indha gravy vandu mele oothittu namakku idhu mari kudupaanga. So adha da beach la vandu eppadi sulabama adu quick ah vandu oru arama nerathila vandu nama ella porulum ready ah irundhuchu appadina vandu quick ah oru snack recipe ah idha nama vandu pannalam. Eppadi pandradhu abindradha paathiralam. பச்சை பட்டாணி இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். கடையில் வந்து இந்த மாதிரி பட்டாணின்னு கேட்டால் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இது நம்ம வாங்கிட்டு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை ஒரு 6 மணி நேரம்லேருந்து 8 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். இப்போ நீங்கள் ஈவினிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா காலையில் போல் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து கொட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 3-4 விசில் போல் ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ப்ரெஷர் குக் பண்ணிட்ட பிறகு இதை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து வெந்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக வந்து வெந்து வரணும். நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த தோலெல்லாம் உறிஞ்சி வந்திருக்கும். அந்த தோலெல்லாம் கீழே போட்டிருக்கு, சிலது இருந்தால் இருக்கட்டும். இப்போது தனியாக ஒரு பவுலில் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கெட்டி விழாமல் இந்த மாதிரி தண்ணியாக வந்து கரைச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக வந்து ஒரு 100 ml போல் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயம் அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பச்சை வாடை போயிட்ட பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்க்க போகிறோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா இது எல்லாமே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இதையுமே நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம இப்போ கடலை மாவு வந்து தனியாக கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதை வந்து சேர்த்துடலாம். சேர்க்கும் போது ஒருக்க இப்படி கலந்து விட்டுக்கோங்க, இல்லைனா கீழே கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ சேர்த்த உடனே கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அங்கங்கே கட்டி விழுந்துடும். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், அந்த மசாலா எல்லாமே நல்லா கலந்து இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு திக்காக ஆரம்பிக்கும். திக்காக ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து இப்போ தண்ணி வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். குறைஞ்சது 1/2 லிட்டர் அளவுக்காவது தண்ணி வந்து கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். சில பேருக்கு கொஞ்சம் தண்ணியாக பிடிக்கும் அந்த மசாலா, சில பேருக்கு கொஞ்சம் கெட்டியாக பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. நான் இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன், 4 டேபிள்ஸ்பூன் கடலை மாவுக்கு. இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு எனக்கு இது போதுமான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியை வந்து இதில் சேர்க்க போகிறோம். பட்டாணி வேக வச்ச தண்ணியை கீழே போட வேணாம், அதுவுமே வந்து நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆக ஆக இது கெட்டியாக ஆரம்பிக்கும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தண்ணியாக வந்து கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதி வந்துட்ட பிறகு ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழை வந்து இதில் சேர்க்க போகிறோம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு சேர்க்கறதே வந்து ஜீரகமும் கொத்தமல்லி தண்ணியும் நிறைய போட்டிங்க அப்படின்னா அப்படியே அத்தத்துக்கு அந்த ரோட் சைடு நமக்கு டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ பேஸாக வந்து நான் ப்ரெட்லேயும் சமோசாலேயும் பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு மேலே நீங்கள் பூரி இருக்கு இல்லையா, பானிபூரிக்கு வைக்கிற பூரி அதை கூட நீங்கள் உடச்சி போட்டு அதுக்கு மேலே கூட இந்த மசாலா வந்து ஊற்றலாம். ஒரு பவுலில் வந்து கடையில் வாங்கின சமோசா வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து அந்த பேக்கரி ப்ரெட் நல்லா உடச்சி போட்டுட்டு அதுக்கு மேலே நல்லா ஒரு 3-4 கரண்டி போட்டு தாராளமாக ஊற்றிக்கலாம். இப்போயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், இன்னும் கொஞ்சம் தண்ணி விண்ணால் தாராளமாக தண்ணி வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக அதுக்கேற்ற மாதிரி உப்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம், இந்த பொடியாக கட் பண்ண வெங்காயம் நல்லா ஒரு கை நிறைய 2 பவுல்லையுமே மேலே வந்து நிறைய போட்டுக்கலாம். புளிப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாங்காய் வந்து நான் சேர்க்க போகிறேன், துருவின மாங்காய் சேர்க்க போகிறேன். மாங்காய் இல்லாத சமயத்தில் லெமன் ஜூஸ் வந்து சும்மா ஒரு 2 சொட்டு போல் மேலே வந்து விட்டுக்கலாம். இப்போ நான் துருவின மாங்காய் வந்து இதில் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து கொத்தமல்லி தழை ஒரு கை நிறைய வந்து இதில் சேர்க்க போகிறோம். இது மூணுமே தான் ஹைலைட்டு. இதை கண்டிப்பாக போட்டு தான் பவுலில் வந்து நம்ம சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருள் கார்ன்ஃப்ளேக்ஸ். இந்த கடையில் வந்து சோளப் பொறி வந்து விற்கோ இல்லையா, அந்த சோளப் பொறியவும் ஒரு கை வந்து நிறைய வந்து மேலே வந்து தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், அதுக்கு மேலேயும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே வண்டிக்கடை சுண்டல் மசாலா ரெடி. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் பச்சை பட்டாணி இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு பேஸ் வந்து சமோசா ப்ரெட் பூரி, அதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துருச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.